வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் அலகு 9 அத்தியாயம் 24 தொழில் முனைவோர்களின் வகைகள். இந்த பாடம் வந்து வணிகவியல் புக்கு 12 வகுப்பில் இருக்குது. இந்த பாடத்து கூட மதிப்பீடு நாட்களை பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ் குறிப்பிட்ட எந்த செயல் வியாபார தொழில் முனைவோரை சார்ந்தது? பாருங்கள், மேற்கூறிய அனைத்தும் இது எல்லாமே தான். அடுத்து, வணிக தொழில் முனைவோரை சாராத பணியை கண்டறி தயாரிப்பு, இதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். கூட்டு பங்கு தொழில் முனைவரின் வேறு பெயரென தோற்றுவிப்பாளர், சரியா? அடுத்து, கீழ் குறிப்பிட்டவைகளில் எது தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது? தொழில் துவக்கும் மற்றும் வளர்க்கும் தொழில் முனைவு, இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். கீழ் குறிப்பிட்டுள்ள எது காலம் தாழ்த்தும் பழமை விரும்பி தொழில் முனைவருக்கு பொருந்தாது, மாற்றிக்கொள்வது, இது நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இந்த 5 சரியான விடைக்கு நான் வந்து உங்களுக்கு விடையை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுபடி என்ன செய்யுங்க, மார்க் பண்ணிடுங்க. அடுத்து, குருவினாக்கள் வியாபார தொழில் முனைவோரின் இதர பெயர்கள் என்ன? நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள் அமைப்பாளர் அல்லது உரிமையாளர். அடுத்தது 2, கூட்டு பங்கு தொழில் முனைவோரின் மற்றொரு பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு இங்கே இருக்குது. உங்களுக்கு வேறு பேர் தோற்றுவிப்பாளர், இதை நீங்கள் இதில் எழுதிருங்க. வேளாண் தொழில் முனைவோர் என்பவர் யார்? 217 பக்கம் 217 எடுத்துடுங்க. இதில் வேளாண் தொழில், இதில் இருந்து இந்த 3 லைன் வந்து உங்களுக்கு குறிப்பிட 3க்கான ஆன்சர். அடுத்து, தெளிவான தொழில் முனைவோருக்கு உதாரணம் தருக. 218 தெளிவான தொழில் முனைவோருக்கு தலைப்பில் இதில் பாருங்க, திருவாளர்கள், இதிலிருந்து இது வரைக்கும் 4வது சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்து, சிறுவினாக்கள் தனி உரிமை தொழில் முனைவர் என்பவர் யார்? 219 பாருங்கள், இந்த 3 லைன் மட்டும் எழுதிடுங்க, மார்க் பண்ணுங்கள். இது சிறுவினா முதல் கூட ஆன்சர். அடுத்து, மாதிரியை பின்பற்றும் தொழில் முனைவர் பற்றி சுருக்கமாக எழுதுக. 216 மாதிரியை பின்பற்றும் தொழில் முனைவர் இருக்கா? இதிலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு சிறுவினா 2க்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், காலம் கடத்தும் பழமைவாத தொழில் முனைவோர் பற்றி சுருக்கமாக எழுதுக. 216 பாருங்கள், காலம் கடத்தும் பழமைவாத, இதிலிருந்து இது வரைக்கும் குருவினா 3க்கான ஆன்சர். பெருவினாக்கள் வியாபார அடிப்படையிலான தொழில் முனைவு வகைப்பாட்டினை விவரித்து எழுதுக. எதனால் 5 217 இருக்குது. 216 முதல் பாயிண்ட்டு 2, 3 4, 5, 6, 7 இந்த 7 பாயிண்டில் நீங்கள் எதுனா 5 பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணி. அடுத்து கொஸ்டின் 2, பணிசார் தொழில் முனைவரின் தன்மைகளை வரி. 215 இந்த தலை போட்டு அப்படி வாங்க, இது எழுதுங்க. அடுத்த பக்கம் வாங்க, இந்த 5 பாயிண்ட் இருக்குது. இதை அப்படி நீங்கள் தலைப்பு போட்டாலும் சரி போடாமல் எழுதலாம், ஏன்னா தன்மைகள்னு கேட்டிருக்கனால. அப்படிப்பா விளக்கத்தை நீங்கள் எழுதிடலாம். மற்ற 4 பாயிண்ட்டாக வருது, நீங்கள் இதை அப்படியே என்ன செய்யுங்க, மார்க் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.